கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10:26. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதன் அர்த்தம் என்ன பிரியமான சகோதரனே, சகோதரியே? நாம் கண்ணால் காணக்கூடிய இந்த பூமியும், அந்த பூமியிலே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, பறவை, சொத்து, சுதந்திரங்கள், தங்கம், வெள்ளி, பொன், வைரம், வைடூரியங்கள் எல்லாமே யாருடையதாம்? கர்த்தருடையது. இதை யார் சிருஷ்டித்தார்? கர்த்தர் தான் சிருஷ்டித்தார். அவர்தான் இதை சிருஷ்டித்தார். இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், பிரியமானவர்களே, நம்மில் அநேக கவலைப்படுகிறோம், கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், பாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம், வியாதி உள்ளவர்களாக இருக்கிறோம், வருத்தமுடையவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களாலே கொடுமைப்படுத்தப்படுபவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களாலே வேதனைப்படுத்தப்படுபவர்களாக இருக்கிறோம், பொறாமையுள்ள மக்களால் நாம் அவமானப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களால் நாம் பரியாசப்படுத்தப்படுவர்களாக இருக்கிறோம். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, அநேக சமயங்களிலே பணம் இல்லாத போது மிகுந்த வேதனைக்குள்ளாகிறோம். நம்முடைய இருதயம் சுக்கு நூறாக நொறுங்குகிறது. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆனாலும் இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? என் மகனே, என் மகளே, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. எல்லாம் என்னடுது? எல்லாம் யாருது? என்னடுது? இந்த பில்டிங்க்கு அதிகாரியாக இருக்கிறாரே, அவருது அல்ல. நீ வேலை செய்யக்கூடிய இவ்வளோ பெரிய இந்த ஃபேக்ட்ரி அதிகாரி அல்ல, அந்த ஓனர் அல்ல, நான். பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னுடையது. பூமியில் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, பொன் யாருடையது? எல்லாமே என்னுடையது. நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு இல்லை என்று நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. உனக்கு ஒன்றும் இல்லை என்று நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு ஒன்றும் இல்லாத அந்த நிலைமையே ஆண்டவர் உனக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை உருவாக்கும். பிரியமானவர்களே, வேதம் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆணை ஆகிய சுதந்திரம் மாமி. நாம் அவரை விசுவாசித்தால் நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரரும் ஆமே என்று வேதம் கூறுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய தாய் தகப்பனுக்கு நீ மகனாய் மகளாய் இருப்பாயே ஆகில் அவர்களுடைய சொத்து சுதந்திரம் யாருக்கு சேரும்? உனக்குத்தானே சேரும். நீதானே சுதந்திரவாளி. உன் தாய் தகப்பனுடைய சொத்து சுதந்திரத்துக்கு நீதானே சுதந்திரவாளி. அப்படி இருக்கும்போது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையது. அவருடையதெல்லாம் அவருடைய பிள்ளையாகிய உன்னுடையது.
பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் கூறுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். என்ன அருமையான வசனம்! எப்படி இவ்வளவு தைரியமாக ஆண்டவர் சொல்ல முடியும்? என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்றாரே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் ஓனர் ஆஃப் த வேர்ல்டு. இந்த பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, அவரே சொந்தக்காரர். நீ பார்க்கிற எல்லா நிலங்களும், எல்லா வயல்வெளிகளும், எல்லா வீடுகளும் எல்லாம் யாருடையது? தற்காலிகமாக நான் வாங்கிவிட்டேன், நான் தான் உரிமையாளர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே, அவருடையதா? இல்லை, இல்லை, எல்லாற்றிவற்றிற்கும் சொந்தக்காரர் அவர். நீ அவரிடத்திலே எனக்கு வீடு வேண்டும், எனக்கு கார் வேண்டும், எனக்கு வேலை வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும் என்று நீ கேட்கும்போது அவர் நிச்சயமாக உனக்கு கொடுப்பார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் உரிமையாளவர் அவர்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள், என்னிடத்தில் எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ வீடு இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ கார் இருக்குது தெரியுமா, எனக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது தெரியுமா, எங்கிட்ட எவ்வளோ நகைகள் இருக்கிறது தெரியுமா, எங்கள்கிட்ட எவ்வளோ என்னிடத்தில் எவ்வளோ வேலையாட்கள் இருக்கிறார்கள் தெரியுமா, எல்லாம் என்னுடையது, எல்லாமே என்னுடையது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறது இந்த உலகத்தில் மாயை, மாயை, எல்லாம் மாயை. புள்ளை மனுஷன் புள்ளை போல பூர்க்கிறான், மனுஷன் புள்ளை போல பூர்க்கிறான். காற்று அதன் மேல் பட்டவுடன் அது இல்லாமற் போயிற்று. மனுஷன் பிறக்கிறான், வெரி ஷார்ட் லைஃப், கொஞ்ச நாள் தான் வாழ்கிறான், செத்து போயிடறான். அதுக்குள்ள அந்த மனுஷன் பண்ணுற வேலை, பண்ணுற அட்டகாசம், ஐயோ சாமி, பண்ணுற அக்கிரமம், ஏமாற்று வேலை, திருட்டு வேலை, பாவகரமான வேலைகள், அநியாயமான வேலைகள் எவ்வளவோ செய்கிறான் பெரியமான. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நியாயத்தீர்ப்பு நாளிலே நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நீ கணக்கு சொல்ல வேண்டும். வருகிறது நியாயத்தீர்ப்பு நாள், அந்த நாளிலே நீ செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நீ கணக்கு சொல்ல வேண்டும். நீ பணம், 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 பணம் என்று அலைகிறாய், பணத்திற்காக நீ எது வேண்டாலும் செய்யா, நீ துணிகரமாய் துணிகரம் கொண்டிருக்கிறாய். பாடுபட்டு பணத்தை தேடி வைத்த கேடுகெட்ட மானிடரே, கேளுங்கள், கூடுவிட்டுதான் ஆவி போயின பின் யாரே அனுபவிப்பர். பாவிகால் அந்த பணம்னு பாடினான் அந்த காலத்திலேயே. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடரே, கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பர். பாவிகால் அந்த பணம்னு சொன்னான். நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற எல்லா பணமும் அழிஞ்சு போயிரு. நீ சம்பாதிச்சு மற்றவங்களே ஏமாற்றி, ஒருவேளை நீ ஒருவேளை ஏமாற்றி நீ சம்பாதிச்சாலும் கூட அந்த பணம் எங்கே போவோம்? அழிஞ்சு போயிடும். ஆண்டவர் கொடுத்த பணம் என்னைக்கு அழியாது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனாலே கூட ஆண்டவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், பணம் பொருள் செல்வத்தை கொண்டு வரும். அது கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு வேதனை கூட்ட மாட்டார். ஆனால் அநியாயமாக நாம் ஒருவேளை சம்பாதிப்போமானால் அதோடு கூட நமக்கு வேதனை, துன்பம், தொல்லை, துக்கம், கடைசியில் மரணமே வந்துடுது. நாம் கொண்டு வந்த அநியாயமாக கொண்டு வந்த பணத்தினால, அநியாயமாக நமக்கு சேர்த்து வச்சு வீட்டுக்கு கொண்டு வர பணம், பேங்க்கில் போடுற பணம் என்ன ஆகுதுங்களா? அது கூடவே நமக்கு என்ன வருது? மனசமாதானம் இன்மை, துன்பம், தொல்லை, துக்கம், கஷ்டம், பிரச்சனை, பாரம், வருத்தம், வேதனை, கடைசியில் மரணமே வந்துடுது அந்த பணத்தினால. அந்த பணமே வேண்டாம், அந்த பணமே வேண்டாம். எத்தனை மக்கள் எத்தனை கோடி கோடியாக சம்பாதிச்சு வைச்சாங்க, கோடி கோடியாக சம்பாதிச்சு வைத்தார்கள், அவங்களா கொண்டு போனாங்க,
இல்லை. இந்த நாட்களில் சகோதரனே சகோதரியே, நீ ஒருவேளை ஒருவேளை அநியாயமாக ஒருவேளை பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை இருந்தால் அதை செஞ்சு விடாதே. நியாயமான முறையில் சம்பாதி, கொஞ்சமானாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். ஏழு தலைமுறைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வரும். தப்பான வழியில் ஒரு பணம் சம்பாதிப்போமே அகில், அதை எடுத்து நம்ம பையன் என்ன தெரியுமா செய்வான்? இந்த மெட்ராஸ் பாஷையில் அவன் மச்சனுச்சு கல்யாணத்துக்கு மச்சனுச்சுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவான். நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பணத்தை நம்ம பையன் எடுத்து அவனை நீ கேட்க முடியாது. கேட்டால் சண்டைக்கு வருவான் இல்லையா? பிரியமான சகோதரனே சகோதரியே, உண்மையாய் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட பணம் என்றைக்கும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த நாட்களிலே எனக்கு பணம் இல்லையே என்று நீ கவலைப்படாது. பூமியும் அந்த நிறைவும் ஆண்டவருடைய. எனக்கு பொருள் இல்லையே என்று நீ கவலைப்படாதே. ஃபீஸ் கட்ட முடியலையே குழந்தைகளுக்கு, கவலைப்படாத. வீட்டு வாடகை கொடுக்க முடியலையே, கவலைப்படாத. ஜெபம் மாத்திரம் செய், ஆண்டவரிடத்திலே கேள், ஜெபம் மாத்திரம் செய். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருக்கு கொடுப்பார். வேதம் கூறுகிறது, நீங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொள்கிறீர்கள் எவைகளோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால், பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டாயிற்று என்ற அர்த்தம். பெற்று கொண்டாயிற்று என்ற அர்த்தம். பிரியமானவர்கள், எனக்கும் அநேக பண தேவைகள் இருக்கிறது. நான் யாரிடம் கேட்பதில்லை. ஊழியத்தில் ரெக்கார்டிங், எடிட்டிங், சேலரி, ரெண்ட், எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் எனக்கு செலவு இருக்கிறது. யூடியூப் சொல்கிறார், நாங்கள் பணம் கொடுக்குறோம், யூடியூப்பில் உங்கள் இதெல்லாம் வருது, நாங்கள் பணம் கொடுக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம், ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம் உங்கள் செய்திக்கு முன்னால். அதுக்கு நாங்கள் நிறைய பணம் தர்றோம். நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஏன் வேண்டாம்? என்னுடைய பரிசுத்தமான பைபிள், பரிசுத்த வேதத்திலிருந்து பரிசுத்தமாய் கொடுக்கக்கூடிய செய்திக்கு முன்பாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம் என்று சொல்கிறார்கள். அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு? சில சமயத்தில் பெண்கள் டான்ஸ் ஆடுறாங்க, சில சமயத்தில் ஏதாவது பொருள் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எத்தனையோ வருது நாம் பார்க்குறோம். ஆனால் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நாம் சொல்லுவது பரிசுத்தமான வேத தேவனுடைய செய்தி, தேவ பரிசுத்தமான தேவனுடைய பாட்டுகள், டிவைன் வேர்ட்ஸ். இவைகளை நாம் போடுவதற்காக நம்முடைய பரிசுத்தமான செய்திக்கு முன்பாக ஒரு தேவையில்லாத பார்க்கக்கூடாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அதை வைத்து பணம் சம்பாதித்து பணம் வரவைத்து அதன் மூலமாக ஊழியத்தை நடத்த வேண்டும் என்பது நாம் செய்யக்கூடாத ஒன்று. நான் அவ்விதமாக நான் செய்யவில்லை. எவ்வளவு செலவானாலும் ஆண்டவர்கள்தான் நான் கேட்கிறேன், மனிதர்களிடத்தில் கேட்பதில்லை. ஆண்டவர் எனக்கு தேவையானவர்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். எவ்வளவு செலவானாலும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் கேட்குறேன், ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு நாள் கூட தவறவில்லை. இத்தனை வருடங்களாக நான் இந்த யூடியூப் ஊழியத்தை செய்கிறேன், ஒரு நாள் கூட ஆண்டவர் தவறவில்லை. பிரியமானவர்களே, நமக்கு தேவையானவதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ஆகவே எல்லாமே ஆண்டவருடையது. நாம் எதுக்காக போய் மற்றவரிடத்தில் நாம் பிச்சை கேட்க வேண்டும், எனக்கு பணம் கொடுன்னு நாம் எது கேட்கணும்? முதல்ல ஆண்டவர், ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு ஆண்டவர் சொன்னார். யாருக்கிட்ட கேட்கணும்? மனசுங்கிட்டயா போய் எனக்கு ஊழியத்துக்கு பணம் கொடுங்க கேட்பாங்க? நோ, ஆண்டவர்கிட்ட கேளு. ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீ நன்றாக தெரிந்துகொள், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் கொடுப்பார். ஜெபம் பண்ணு, ஜெபத்தில் கேளு. ஆண்டவர் எப்படியும் கொடுக்கலாம். யார் மூலமாவது உனக்கு கொடுக்கலாம். யார் மூலமாவது உன்னுடைய தேவைகளை சந்திக்கலாம். யார் மூலமாவது உனக்கு தேவையான பணத்தை அவர் அனுப்பி வைக்கலாம். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? பூமியும்
அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொன்ன வண்ணமாக பூமிக்கும் அதன் நிறைவுக்கும் முதலாளியாகிய உரிமையாளராகிய ஆண்டவரிடத்தில் நீ ஜெபத்திலே கேள், அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும். பிரியமான என் சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே நான் உனக்கு சொல்கிறேன், உன்னிடத்தில் பணம் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம், உடை இல்லை என்று கவலைப்பட வேண்டாம், ஃபீஸ் கட்ட குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டுமே பணம் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம், வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம், கடனை திருப்பி கொடுக்க வேண்டுமே என்று நினைக்கிறாயா கவலைப்பட வேண்டாம், கடன்காரனுக்கு வட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா கவலைப்பட வேண்டாம். பூமியும் அந்த நிறைவும் ஆண்டவருடையது, அந்த அவரிடத்தில் நீ கேள், அவர் உனக்கு கொடுப்பார். இந்த நாளிலே அவர்தான் உரிமையாளர், நீ பார்க்கக்கூடிய அனைத்தும் அவருடையது. தற்காலிகமாக சொந்தம் கொண்டாடுகிறவர்களுக்கு அல்ல. பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே நீ மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே காரியம் என்ன? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அவருடையதெல்லாம் உன்னுடையது. இந்த நாளிலிருந்து இதை விசுவாசி. இந்த நாளிலிருந்து நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. நீ யார் வீட்டு கண்ணுக்குட்டி? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. இந்த நாளிலிருந்து பூமியும் நிறைவும் உன்னிடது தான், எல்லா காரும் உன்னிடது தான், எல்லாமே உன்னிடது தான். நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். பிரியமான சகோதரன், சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஒன்று கொரிந்தியர் 10:26 பூமியும் அதன் நிறைவும் ஆண்டவருடையதாக இருக்கிறதுனால நீ கவலைப்படாதே, ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரிடம் பெற்றுக்கொள். வாழ்க்கையின் முதல் வாழ்க்கையை நீ வாழும். கடவுள் உனக்கு நல்ல கார் கொடுப்பார், உனக்கு நல்ல வீடு கொடுப்பார், நல்ல மனைவி கொடுப்பார், நல்ல கணவன் கொடுப்பார், நல்ல குழந்தைகள் கொடுப்பார், எல்லாம் நம்பர் ஒன்று உனக்கு கொடுப்பார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லலாம். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 73 வயதாகிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வருகிறேன். ஆண்டவர் இத்தனை வருடங்களாக எல்லாமே எனக்கு எல்லாம் நல்லதாக தான் கொடுக்குறார். ஆண்டவராகவே கொடுக்குறார். கார் வேணுமா? நல்ல கார் கொடுக்குறார். துணி மணி வேணுமா? ட்ரெஸ் வேணுமா? நல்லது கொடுக்குறார். நல்ல சுக பலன் வேணுமா? கொடுக்குறார். எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறார். மனுஷன் இல்லை, ஆண்டவர் கொடுக்குறார். அவரிடத்தில் கேட்கும்போது அவர் கொடுக்குறார். ஏன்? பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. அவர் தான் ராஜா. முழு உலகத்திற்கும் அவர் தான் ராஜா. நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரரும் ஆமே. பிரியமான சகோதரர், சகோதரியே, நீயும் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த நாளிலே மாறப்போகிறாயா? அவர் உண்மையாக நீ விசுவாசித்து அவரிடத்திலே உன்னுடைய ஜெபத்திலே உனக்கு தேவையானவளை கேள், அவர் உனக்கு கொடுப்பார். நீ உயர்ந்த மனிதனாய் உலகத்திலே நீ வாழ்வாய். மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு மனிதனாய் நீயும் உன் வீட்டாரும் வாழ்வாங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே நீ ஏழை என்று எண்ணாதே, நீ ஏழை என்று எண்ணாதே, நீ ஏழை என்று நினைக்காதே. நீ பணக்கார ராஜாவுடைய மகன், மகள். அதை சுதந்திரத்துக்கொள். ஆண்டவருடைய ஜெபத்திலே ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி சுதந்திரத்துக்கொள். நீ இந்த உலகத்திலே ஆசீர்வாதமானவனாய், ஆசீர்வாதமானவளாய் நீ ஜீவிப்பார். கர்த்தர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபியில தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இந்த பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளானால் நாங்கள் அதற்கு சுதந்திரரும் ஆமே. ஆண்டவரே, நாங்கள் எங்களிடத்தில் பணம் இல்லை என்றோ, எங்களிடத்தில் வேறு எதுவும் இல்லை என்றோ, சொத்து சுகம் இல்லை என்றோ நாங்கள் கவலைப்படாமல், நாங்கள் உம்முடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏற்ற வேளையிலே நீர் எங்களுக்கு ஏற்றதை, ஏற்ற இடத்துல, ஏற்ற சமயத்தில் நீர் கட்டளையிடுவீர் என்று விசுவாசித்து, கொடுப்பீர் என்று விசுவாசித்து நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. பரம தகப்பனே, நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் ஆதரவற்றோர் என்று நினைக்காத படிக்கும், உதவியற்றோர் என்று நினைக்காத படிக்கும், ஒன்றும் இல்லாதவர்கள் என்று நினைக்காத படிக்கும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் கேட்டு தேவையானவர்களே அபரிவிதமாய் இடங்கொள்ளாமற் போக மட்டும்
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தேவரீர் கிருபை செய்ய உதவி செய்ய. இவையெல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjaysinghatyahoo.com revjaysinghatyahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.